அனைவரின் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். அவங்க காதர் இப்ராஹிம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அன்மியூட் பண்றான். காதர் இப்ராஹிம் நீங்க பேசலாம். இப்போ வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. தியானம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறாங்க. ஐயா வந்து ஒரு மூன்று வகையான தியானத்தை வந்து கத்து கொடுத்துருக்காரு. சர்வரூப தியானம், விகற்ப தியானம், நிர்விகற்ப தியானம் அப்படின்னு மூன்று வகையான தியானங்கள் இருக்கு. இந்த தியானங்கள் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி. அது அதுக்கான வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க பாருங்க. பாத்தீங்கன்னா வந்து நீங்க அதுக்கான தியானங்கள் பண்ணலாம். பட் எங்களுடைய சஜஷன், நீங்க தியானம் பண்ண வேணாம். ஏன்னா நீங்க இப்ப நல்லா தான் இருக்கீங்க. அதெல்லாம் நீங்க ஒவ்வொரு தடவை சொல்லும்போது இப்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தூக்கமா நல்லா வருது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்க தியானம் பண்ண தேவையில்லைங்கிறது தான் எங்களுடைய ஐடியா. இருந்தாலும் வந்து சும்மா பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் இல்லை. ரொம்ப நாளா தியானமே பண்ணது கிடையாது. சரி, அதான் இப்ப இந்த சுதந்திர ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க, துபாய் இருந்து அவங்க ரொம்ப தூக்கம் இல்லாம ரொம்ப ஜனம் பண்ணாங்க அப்படின்னு ஐயா சொன்னாங்க. இந்த மாதிரி தூக்கம் வரல அப்படிங்கறீங்களா? ஒரு ஆர்வமா இருக்கீங்க? சரி, சும்மா பண்ணி பாருங்க, ஒன்றும் ஸ்போர்ட்டிவாக பண்ணுங்க. அது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு வீடியோ லிங்க் வரும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சர்வரூப தியானம் பண்ணுங்க, அப்புறம் வந்து விகற்ப தியானம் பண்ணுங்க, அது நிர்விகற்ப தியானம் பண்ணி பாருங்க. சும்மா பண்ணி பாருங்க, நல்ல எஃபெக்டிவாக தான் இருக்கும். பண்ணுங்க. இருக்கு இல்ல, தியானம் பண்ணலாம். அதாவது நம்ம இந்த தியானம் வந்து நம்ம விடுதலைக்காகவோ ஞானத்துக்காகவோ பண்ண தேவையில்லை. டெம்பரரி ரிலீஃப்காக பண்ணலாம். ஒரு நமக்கு ஒரு ஒரு உடம்பு சரியில்லாதப்ப ஒரு மெடிசன் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்க தியானம் பண்ணலாமே தவிர அது பர்மனன்ட் சொல்யூஷன் அது கொடுக்காது. என்னங்க நீங்க வந்துட்டீங்க. வணக்கம் சார். சாரி, வணக்கம். வணக்கம். எஸ், யாரும் லைன்ல இல்ல, யாரும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணல. சரி சரி, சும்மா இரு சம்பந்தமா மட்டும் இல்ல, பொதுவாவே ஞானம் விடுதலை சம்பந்தமான கேள்விகள் இருந்தா கூட நீங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. இது நாம வந்து ஒரு டிஸ்கஷன், ஒரு க்ளோஸ் டிஸ்கஷன் தான். நீங்க உங்க சந்தேகம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஓபனா கேட்கலாம்.
கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. நான் சும்மா இருக்கறத பயிற்சி பண்ணிட்டு இருக்கங்களா என்னன்னு தெரியல. எல்லாரும் சும்மா இருக்கலாம்னு நினைச்சாங்க இருக்க. பயிற்சி பண்ணிட்டு இருக்கங்களா என்னன்னு தெரியல. ஓகே மாதவன் தண்டபாணி உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இல்ல வணக்கம். வாங்க வாங்க வந்துட்டே. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. ஓகே ஓகே ஓகே. நாளையில இருந்து திரும்ப கொரோனா டியூட்டி சேர்த்து போட்டுருக்காங்க எனக்கு. ஓஹோ. இத்தனை நாள் அவங்க தொடர்ந்து நாங்க பிசியோதெரபி பண்ணிட்டு இருந்தோம். என் டிபார்ட்மெண்ட பாத்துட்டு இருந்தேன். சரி. அதனால வந்து மார்னிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கோவிட் பாருங்க. செகண்ட் ஹாஃப் வந்து திரும்ப அங்க போங்க அப்படின்ட்டாங்க. ஒரு ஒரு ஜெர்க் இருக்கு மைண்ட்ல. அழகா நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பாத்துட்டு இருந்தோம். அந்த கோவிட் சீசன் முடியற மாதிரி இருந்துச்சு. திரும்ப வந்து நெய்வேலியில கொஞ்சம் கேஸ் அதிகமாகுது. என்ட்ரிக்கு இதுக்கெல்லாம் வந்து பற்றாக்குறை. அதனால வந்து நீங்க திரும்ப வந்துருங்க, கொஞ்சம் இது பண்ணி பண்ணுங்கன்றாங்க. நாம இந்த நேரத்துல எதுவும் பண்ணலன்னா நம்மள மைண்ட்ல வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க. இது புறம். ஆமா. அங்க வேற வழி. புறத்தை உங்க புத்திசாலித்தனம் தான் ஹேண்டில் பண்ணுங்க. நல்லதுயா. இப்ப சும்மா இரு அப்படின்ற கான்செப்ட் இப்ப ஐயா பேசினாங்க, கவனிச்சேன். அவங்களுடைய நார்மலா அவங்க சொல்ற அந்த ஐயா ஒரு ரெண்டு மூணு வகுப்புக்கு முன்னாடி சொன்னாங்க, ரெண்டு பேரும் பேருக்கு பதில் சொன்னாங்க. என்ன பதில்னா, நீங்க புக்கு அதிகமா படிக்கலன்னு நினைக்கிறேன், நீங்க படிக்க ஆரம்பிங்க, கவனிங்க, அல்லது மத்தவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதை கவனிங்க. அந்த கான்செப்டுக்குள்ள வந்துட்டேன். ஐ அம் ஜஸ்ட் லிசனிங் அப்படின்ற மாதிரி நான் கேள்வி முதல்ல இருந்தா உங்கள்கிட்ட முதல்ல ஆரம்பிச்சுக்கிறது. இப்போ ஐயா பேசுறத நான் கவனிச்சேன். அதுல வந்து என்ன நான் கிரகிச்சுக்கிட்டேன் மைண்ட்ல அப்படின்னா, அவங்க சொல்ற அதே ஒரு அந்த தீம் ஒண்ணு, அந்த புறத்துக்கான நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ, தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. புறத்துக்கான வேலைகளை நீங்க கவனமா அதுல அதை செஞ்சுக்கீங்க. அகத்துக்கான அந்த கமிட்மெண்ட் எதுவும் வேண்டாம். நாம அந்த ஒருத்தவங்க கூட தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தூக்கம் வரல தூக்கம் வரலன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறதும், அது டீப்பா ஒரு 12 மணி ஆயிடுச்சே, 1 மணி ஆயிடுச்சே, இன்னும் தூக்கம் வரலையே அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு தாட். அது கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுவே தூக்கத்துக்கு ஒரு எதிரியா இருக்கு இல்லீங்களா? ஆமா. அது தூக்கத்துக்கு மாத்திரம் இல்ல, அது ஞானத்துக்கும் உண்டா என்றதே என்னுடைய கேள்வி. ஞானம் அடைந்து விட்டோமா? ஞானம் அடைந்து விட்டோமா? நாம இத படிச்சுக்கிட்டு இருக்கமே, ஐயாவுடைய இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறோமே, நமக்கு ஞானம் வந்துருச்சா? ஞானம் அது அப்படின்னா என்ன? அந்த புரிதல் அப்படின்ற ஒரு 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 சொல்லாடல் இருக்கு உங்கள்கிட்ட, மக்கள்கிட்ட, நம்ம மக்கள். அந்த புரிதல் நமக்கு உண்மையாகவே புரிந்து விட்டதா, அல்லது புரிந்த ஒரு தோற்றம் நமக்கு வந்திருக்குதா அப்படின்றது எனக்கு ஒரு தாட் வரும். இதுவே வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் நினைக்கிறேன். இதுக்குள்ள அந்த நம்ம ஒரு சிந்தனை போதுனாலே அது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான். எப்படி தூக்கத்தை அந்த அம்மா வரல வரலன்னு நினைச்சு அதை பத்தி கவலைப்பட்டுகிட்டே தூக்கம் வராம இருக்காங்களோ, அது மாதிரி ஞானம் வரல வரல நமக்கு கவலைப்பட்டு ஞானம் வராம போயிட போகுது, அல்லது புரிதல் வந்து என்னன்றது ஒரு ஒரு சிவிலியனா ஒரு லேம் வேணா கேக்குறேன். புரியுதுங்க? இது பாத்தீங்கன்னா அப்படி சொல்லனா, பொதுவா நம்ம தேடுதல் உள்ள நிக்கணும், அகம் சார்ந்த தேடுதல் வந்து உள்ள நிக்கணும். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி தேடுதல் புரிஞ்சிட்டேன் அப்படி நீங்க வந்து முடிவு பண்ணிட்டு ஞானம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு உங்க தேர்தல் இருந்தாலும் ஓகே தான், தப்பு கிடையாது. எல்லா கேள்விக்குமே பதில் கிடைச்சு விட்டுதான் என் தேர்தல் நிக்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்க சந்தேகத்தை கேளுங்க. இல்ல என்ன பொறுத்தவரைக்கும் எது வேணா எப்படி வேணாலும் திருப்பி போட்டோம், எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு உங்க தேர்தல் நீங்க எப்ப முடிக்கிறீங்களோ அப்ப போதும். இது வந்து நீ எப்ப ஞானம் அடைஞ்சிட்டேன்னு நினைச்சிட்டா கூட ஓகே தான். நமக்கு இங்க ரிசல்ட் என்ன கேட்டீங்கன்னா, உங்க மனசு தேடுறது இருந்து விடுபட்டு நிக்கணும், தேடுதல் இருந்து விடுபடணும், தன்னை மாற்றி அமைக்கிற வேலையில இருந்து விடுபட்டு சும்மா இருக்கும். அது எப்படி நடந்தாலும் ஆமா, இது வந்து ஞானம் அடைந்துட்டா நான் புரிஞ்சிட்டா, புரியாமையே புரிஞ்சுட்டு நினைச்சிட்டு இருக்கிறேன்னா அப்படிலாம் நீ யோசிக்க தேவையில்லை. உங்களுடைய ஆமா ஆமா ஆமா. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள ஒரு சாதாரண ஒரு விவசாயி இருக்கிறாரு, அவர் வந்து அவருக்கு அதிக நாலேஜ் எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி சொன்னாங்க,
சரி மனசு எப்படி இருந்தாலும் ஓகேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி விட்டார். அவரும் ஞானம் அடைஞ்சிட்டார். நிறைய படித்தவர், நிறைய சந்தேகம் வருது. அவர் அவருக்கு வர சந்தேகத்தெல்லாம் தீர்ந்த விட்டு தான் நான் முடிவு எடுப்பேன்னு கேள்விக்கிட்டே இருக்கிறாரு. அவர் எப்போ கேள்விக்கெல்லாம் முடியுதோ அப்போ அவரு கிளியர் ஆகிறார். நாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் மனசு தேடுறதுன்னு விடுபட்டு நிற்கணும். நீங்க முடிச்சுக்கிட்டா போதும், மனசு முடிச்சு எதிர்பார்க்க தேவையில்ல. மனசு என்ன பேசும் கண்டிப்பா. அதாவது மாதவன் சார், நீங்க ஏதோ ஒரு அதான் ஏதோ ஒரு ஒரு ப்ராப்ளத்தை நீங்க வந்து சந்திக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீங்க, புரிதல் ஞாபகம் இல்லை, ஒன்றும் ஞாபகம் இல்லை. நீங்க அது சம்பந்தமாகவே உங்களுக்குள்ள வந்து ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு அக போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. உங்களுக்குள்ளேயே இது வந்து இப்படி சொல்லிடக்கூடாது, அப்படி நடந்துருக்கணும், இப்படி நடந்துருக்கணும், ஏதோ ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தானாவே உங்களுக்கு வந்து இந்த கான்வர்சேஷனுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு இடத்துல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்ல. ஆமா, அண்டர்ஸ்டாண்ட் ஆன உடனே என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளோ நீ அவ்வளோ அந்த அது தெரியாத அவ்வளோ நேரம் நீங்க வந்து போராடிக்கிட்டு இருந்த அத்தனை போராட்டமும் அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அப்படியே பவர்லெஸ் ஆகும். அப்போ அந்த அந்த புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களா வலியினா ஃபோர்ஸ் பண்ணா கூட அந்த ஃபோர்ஸ் அந்த அளவுக்கு நிக்காது. இப்பவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சியா, ரொம்ப தாட்ஸ் எல்லாம் ரொம்ப எரிச்சலா இருக்கு, சோர்ந்து போற மாதிரி. ரொம்ப தூரம் ஓடிட்டு வந்தா தண்ணி தான் கேட்போம், நல்லா இருக்கீங்களா சௌரியமா இருக்கீங்களான்னு கேட்க மாட்டோம். அந்த மாதிரி இப்ப தாட்ஸ் என்னன்னா, ரொம்ப வலுக்கட்டாயமா நான் பண்றது இல்ல, வந்தாவா வராட்டி போன்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துட்டேன். இந்த கான்செப்ட், ஐயா கான்செப்ட், நம்ம கான்செப்டுக்குள்ள வந்த உடனேவே ஒரு மென்டல் டயர்ட்னஸா அது வந்து அது வத்தி போச்சா என்னன்னு தெரியல. முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கு கச கச கசன்னு தாட்ஸா வர்றது, இப்ப அந்த இதுவே கொஞ்சம் அந்த இதுவே எனக்கு குறைஞ்ச மாதிரி தோணுது. எல்லாம் ஒருவேளை நான் அதை கண்டுக்காம விடுறதுனால வந்தாவா வராட்டிப்போ அப்படின்னு நான் பாட்டுக்கு விடுறதுனால இருக்கா என்னன்னு தெரியல. பட் இது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த ஹாப்பியும் நான் சொன்ன மாதிரி அந்த ஹாப்பி மேலேயே நான் கவனம் வைக்கல. அதுவா இருந்தா இருக்கட்டும், இல்லைன்னா போட்டோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது, எங்களோட சீஃப் என்னை கூப்பிட்டு, என்னையும் என்னோட சபார்டினேட்டையும் கூப்பிட்டு, இன்னொரு சீனியர் அவரையும் கூப்பிட்டுருக்காங்க. மூணு பேரும் நீங்கள் கோவிட் டியூட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட ஜூனியர் அவங்க பேசலை, என்னை பேச சொல்லிட்டாங்க. என்னப்பா வரியாப்பா நாளைக்குன்னு என்ன கேட்டாங்க. நான் ஒரு ஃபிசியோ தெரபிஸ்ட்டு, எனக்கு டியூட்டி கேஸ் அங்கே வந்துகிட்டு இருக்கு, நான் அதை பார்க்கணுமா? இங்கே வந்து எந்த வேலை பார்க்க சொல்றீங்க? ஒல்லு இந்த வேலையை கொடுங்க, ஃபுல்லாக நான் ஃபுல்லாக இறங்கிடுறேன். இல்லை அந்த வேலையை விடுங்க, நான் இங்கே வந்து உட்கார்றதா அங்கே வந்து பார்க்கறதா அப்படின்னு கேட்டேன். அவங்க இன்னும் கிறிஸ்பாக கேட்டாங்க, நீ வரியா இல்லையான்னு தான் நான் உன்னை கேட்டேன் அப்படின்னாங்க. நான் வரல, எனக்கு இஷ்டம் இல்லை மேடம் அப்படின்னேன். இஷ்டம் இல்லை மேடம் சொன்ன உடனே என்னோட சீனியர் வந்துட்டார். அவர் என்னோட ஃபேவரட் சீனியர். அவர் வந்து உட்காந்துட்டு, அவர் டென்டல் டென்டிஸ்ட். அவர் வந்துட்டு, அப்பா நான் நாளை காலையில் 2 மணி நேரம் பார்க்கணும்ப்பா, கோவிட் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னாரு. ஓ எஸ் பார்க்குறேனேன்ட்டார். ஐயோ ஆயிடுச்சு எனக்கு. அப்போ தான் நீங்கள் சொன்ன மாதிரி புத்தியை யூஸ் பண்ணேன். நம்மளை விட சீனியரே ஒத்துக்கிட்டாரு. நாம ஒத்துக்க அப்படின்னா இதுல வந்து நம்ம ஒரு புகழுக்கோ அல்லது பெருமைக்கோ வேலை இல்லை. நம்மளை விட சீனியரே உட்காந்து ஒத்துக்கிட்டாரு. எந்த டைம் ஒத்துக்கிறாருன்னு பார்த்தேன். நான் காலையில எனக்கு கேஸ் அதிகமா இருக்கும் மேடம், நான் ஒரு 10 to 12 அப்படின்னாரு. 10 to 12 நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா அடுத்த மொமெண்டே, அப்பனா நான் ஒரு 8 to 10 பாத்துக்கிறேன் மேடம் அப்படின்னு. ஏன்னா அங்க வீரம் வந்து போல்டா அடிச்சாருப்பா அவரு அப்படின்னு நீங்க அவெல்லாம் சொல்லுவானே தவிர, அவங்கள்ட்ட கெட்ட பேர் வாங்கிடுறேன், அவங்க குட் புக்ஸ்ல நான் இருக்க மாட்டேன். நாளைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு நேரங்கள் உதவி வரும்போது அவங்க அன்னைக்கு நான் சொன்னதை கேட்டானா அப்படின்ற ஒரு செகண்ட் தாட் அவங்களுக்கும் வரும். பரவாயில்ல, அந்த பையன் அவன் வேலையும் பார்த்துக்கிட்டு நமக்கும் நம்ம வேலையும் ஹெல்ப் பண்ணா அப்படின்னு. உடனே நான் என்ன சொன்னேன், மேடம் எனக்கு மனசார நான் சொல்றேன், எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா என் வேலையே இது கெடு, என்னோட ஸ்ட்ரீம்ல எனக்கு கெடுக்குது. ஆனா நீங்க சொன்ன அந்த மரியாதைக்காக நான் பண்ணிடுறேன். அப்ப சாந்தரம் யாரு பாக்குறீங்களா அப்படின்னாங்க. 4 to 6 என்னோட ஜூனியர் பாப்பாங்க. மார்னிங் 8 to 10 நானு, 10 to 12 டாக்டர்,
அதுக்கப்புறம் நான் சாயந்தரம் 4 to 6 இவங்க எந்த டாக்டர் பார்ப்பாங்க அப்படின்னவனே அப்படியே அந்த இடம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பழைய சிந்தனையில நான் இருந்திருந்தேனா நாம ஒரு கொள்கை எடுத்துட்டோம் மாதவா அந்த ஸ்டாண்ட்ல அப்படியே நிக்கணும் இறங்கி வரலன்னா அந்த டாக்டர் வரட்டும் நாம ஒண்ணு கேட்க வேணாம் அவங்க பேசட்டுமே ஏன்பா உன்னை விட சீனியரா இருந்தாரு நீ ஒத்துக்க மாட்ட எவடமா அவரு ஒத்துப்பாரு அவரு கேஸ் ஒரே ஒரு கேஸ வச்சு கூட அவரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போயிடும் எந்த அப்படி இல்ல எனக்கு 6 கேஸ் 7 கேஸ் பார்க்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு நம்ம ஏதாவது ஏதாவது தேவையில்லாம நம்மளோட ஈகோவை நாமளே கொஞ்சம் அங்கேயே எனக்கு தோணிடுச்சு அந்த ஒரு குட் டெசிஷன். அதுக்கப்புறம் எனக்கே எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு டேய் பரவாயில்லடாப்பா உதவியாக இருந்தது. இத பாக்குற மத்த மக்களுக்கும் நான் சொல்ல வர்றது என்னன்னா எல்லாருக்கும் குழப்பமான சிச்சுவேஷன் இந்த மாதிரி லெப்ட்ல போறதா ரைட்ல போறதா வண்டி எடுத்துட்டு லெப்ட்ல போறதா ரைட்ல போறதா வந்துருமா அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி லேசா ஓரம் கட்டி நிறுத்தி ஒருத்தவங்கள்ட்ட கேட்கலாம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் இல்ல கூகுள்ல பாக்கலாம் ஒண்ணு சுய அறிவு இல்ல கேக்குறவங்க அறிவு. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டேன் பகவத் ஐயா எப்படி என்ன எப்படி சொல்றாங்கன்னு நான் கேட்டுக்கிட்டேன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த வழியில போறேன் பகவத் பாதையை நோக்கி அது எனக்கு சிறப்பா தோணுச்சு. ஏன் இதனால நான் அடைஞ்ச பெனிஃபிட் நிறைய தாட்ஸ் வர்றது கொஞ்சம் கம்மியாயிருக்கு அதனால எனக்கு இன்னைக்கு ஒரு நல்ல டிசிஷன் எடுக்க முடிஞ்சு. ஓகே ஓகே I am on the right path அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை முதல்ல வருது இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ரைட் பாத்து தான் இருக்கிறீங்க அப்பாவுக்கு ஒரு மெடிசன் வாங்கணும் இருந்தாங்க அவங்களோட ஓகே ஓகே சார் சரிங்க நான் எண்டிங் செஷன்ல வரேன் இப்ப மெடிக்கல்ஸ் வரைக்கும் போன் ஒரு சின்ன வர்க் 9:00 முடிடுவாங்க போயிட்டு நான் திரும்ப வந்துறேன். ஓகே ஓகே நல்லதுங்க நமஸ்தே थैंक यू நன்றி. உங்களை மியூட் பண்றேன் மகேஷ் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மகேஷ் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. அவங்க இல்லையா சீட்ல என்னன்னு தெரியல. வணக்கம். ஹலோ சார். வணக்கம் மேடம். ஹலோ சார் நான் மதுரையில இருந்து பேசுறேன் மகேஷ். சொல்லுங்க மகேஷ். என் கொஸ்டின் என்னன்னா புறத்துல தான் சார் அந்த என்ன செயல் செஞ்சாலும் அதுக்கு ஒரு அவுட்கம் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கணுமா இல்ல நம்ம செயல் மட்டும் செஞ்சுட்டே போலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். புறத்தை பொறுத்தவரையிலும் கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ரிசல்ட் நோக்கி தான் சேல் செய்யணும். நம்ம செயலோட நோக்கமே நல்ல ரிசல்ட் வரணுங்கிறது தானே. அகத்துக்கு தான் வந்து நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம். இல்ல அது எல்லா டைம்லும் நம்மளுக்கு ரிசல்ட் வந்துறது இல்ல. இல்ல ஒரே மாதிரி செய்யறது நீங்க செய்யறதே எதிர்பார்த்து செய்யுங்க அப்புறம் வர்றதை ஏத்துங்க அவ்வளவுதான். அடுத்து எப்படி செஞ்சா வருங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு 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 மெத்தட்ல நீங்க ஒரு முயற்சி பண்றீங்க சக்சஸ் ஆனா சந்தோஷம் சக்சஸ் ஆகலன்னு வச்சுங்களேன் அப்ரோச்ச மாத்தி பாருங்க. ஓகே ஓகே அது அதனால ஒரு ஏமாற்றம் தான் வந்துட்டு போட்டோம் அது நேச்சுரலி எடுத்துங்க அவ்வளவுதான். ஓகே சார் ஓகே. புறத்துல நம்ம ஏ டு இஜெட் ஒரு நம்ம ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷனை மாத்தி முயற்சி பண்ண வேண்டியது முயற்சி மட்டும் தான் புறத்துல வந்து நமக்கு கை கொடுக்கும். முயற்சி பண்ணுங்க எப்ப சக்சஸ் ஆகுது அப்ப ஓகே ஆகலங்கிறப்ப முயற்சியை மாத்துங்க வேற மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே சார் ஓகே ஓகே வேற ஒரு தேங்க் யூ சார் தேங்க் யூ. ஓகே ஓகே தேங்க் யூ சார். மகேஷ் நீ மியூட் பண்ணிட்டீங்க வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? அது இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் வந்து நம்ம சும்மா இரு இதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். பொதுவா ஆன்மீகத்திலேயே வந்து இந்த சும்மா இருங்கிற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம எப்படின்னா இதை நாங்கள் புரிஞ்சு சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றத எனக்கு காதில் விழுது. ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா
சும்மா இருக்கிறதுனா என்ன? ஏன்னா நான் எங்க கிளியர் ஆனேன், இந்த சப்ஜெக்ட்ல தான் நான் கிளியர் ஆனேன். அதனால இதை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் வந்து என் மனசு வந்து சும்மா மனசுல சும்மா இருக்கணும், எந்த ஒரு தாட்டும் வரக்கூடாது அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது என்னால் சும்மாவே இருக்க முடியல. என்ன பண்ணாலுமே ஏதோ தாட் வந்துட்டே இருக்கு, தாட்டே இல்லாமல் சும்மா இருக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி ஃபெயில் ஆயிட்டேன். அப்புறம் ஐயாட்ட போய், ஐயா என்னால் சும்மாவே இருக்கு, நீங்கள் சும்மா இருன்னு சொல்கிறீங்க, என்னால் சும்மாவே இருக்க முடியல, எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சும்மா இருக்க முடியலையானே. ஐயா அப்போ தான் கேட்டாங்க, எப்படி முயற்சி பண்ணால் சும்மா இருக்க முடியும் அப்படின்னாங்க. ஐயா என்னங்க சொல்கிறீங்கன்னு, மனசை ஒன்றும் பண்ண முடியாது, அது அது போக்கில் தான் இயங்குன்னு முடிச்சுக்கிட்டு நீங்கள் சும்மா இருங்க, அது என்ன வேணால் வந்துட்டு போட்டோம் அப்படின்னாரு. அப்போ தான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் பொதுவாக நம்ம சும்மா இரு அப்படின்னா சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சும்மா இருக்கிறது எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னா எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எதுவும் பண்ணாமல் இருக்கிறது எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னா எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா நம்ம இதுவரையும் ஒரு செயல் செஞ்சு ஒரு ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கோம், அப்படிதான் கிடைச்சிருக்கு. அகத்தை பொறுத்தவரையிலும் நம்ம முயற்சியே அங்கே ஒன்றும் இல்லை, அது தானாக இயங்கிட்டு இருக்குது, நம்ம அங்கே ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது தான். அப்போ என்னன்னா மனசு எப்படி வேணாலும் இருக்கலாம், நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கிறது தான் அந்த சும்மா இருத்தல். நமக்கு அங்கே வேலை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுடைய விளைவுனால ஏற்படக்கூடியதான் நம்முடைய சும்மா இருத்தல். நம்ம சும்மா இருக்கிறோம், அதுவா எப்படி வேணாலும் இயங்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இந்த மையப்பகுதி. அதனால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு ஒரு லிபரேஷனை கொடுக்குது. இது சம்மந்தமான கேள்விகள் தான் கேளுங்க. அதாவது மனோ அனுபவம் சம்மந்தமா ஜீவமணிக்கு எந்த வேலை இல்லைன்னு ஜீவமணி புரிஞ்சுக்கிறது தான் சும்மா இருத்தல். கிருஷ்ணமூர்த்தி உங்களை அன்மியூட் பண்ணிருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு தடவை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கிருஷ்ணமூர்த்தி சார் நீங்க பாருங்க, அந்த மைக்ல வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அது அன்மியூட் ஆயிடும். ஓகே, அவருக்கு வரல போல இருக்கு. பாலச்சந்தர் அர்ஜுனன் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கு, நீங்க பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், வணக்கம் இரட்டையர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார. வணக்கம் சார். சார் இப்போ ஐயா கூட நான் பேசிருந்தேன், இப்போ சும்மா இருன்ற கான்செப்ட் வந்து இப்போ நம்ம டீச்சராக இருக்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கான்செப்ட் கொண்டு போகும்போது சார், இப்போ நீங்கள் அகத்தில் எதுனா வர்றது எதுனா நடக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் கேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, எது வந்தாலும் போயிட்டே இருக்கட்டும். ஆனால் இப்போ அகத்தில் எதுனா வந்தாலும் அதை வச்சு கொஞ்சம் புறத்தில் நம்ம செயல்படுகிற நெஜில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது அகத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம செயல்படுத்திடலாமா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வர்றப்போ அவன் புறத்துல இதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ஒரு தெளிவு கொடுத்த பிற்பாடு தானே அகத்துல எது வந்தாலும் நீ கேர் பண்ணாதுன்னு சொல்லணும், இல்ல எடுத்த உடனே அகத்துல எதையும் கேர் பண்ணாதன்றப்போ எந்த சிந்தனை வந்தாலும் அதை நம்ம செயல்படுத்தலாமான்ற மாதிரி அந்த ஆங்கிள் அவன் எதனா போயிடுவானா? ஒருவேளை என்னன்னா ஸ்டூடெண்ட் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத தாட்டு வந்துன்னு வச்சுங்களா அவனுக்கு, வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு தாட்டு வந்துட்டு இருக்கு. கரெக்ட் கரெக்ட். அப்ப என்ன பண்றதுங்க போது அது முக்கியத்துவம் கொடுக்காத, அது அப்படிதான் வரும், அதோட சண்டை போடாத, அது முக்கியத்துவம் கொடுக்காத, இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய பதில். அது வந்து நேச்சர் மாத்தணும், வயசுல எல்லாத்துக்குமே இது வரத்தான் செய்யும், ஆனா அது முக்கியத்துவம் கொடுக்காத, அது வந்துட்டு போட்டோம், நீ அது முக்கியத்துவம் கொடுக்காத. இப்ப நம்ம நம்ம வீட்டுல வந்து ட்ரெஸ்ஸிங் ஹால்ல இருந்து டைனிங் போறவள ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹால் டு டைனிங் போறவள ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல கண்ணாடி இருக்கு, நான் போகும்போதெல்லாம் கண்ணாடி நம்ம போறது வர காமிஷா தான் இருக்கும். ஆமா ஆமா சார். நம்ம தேவைன்னா அங்கே போய் தலைசீவோம் போட்டு அடிச்சுக்குவோம், மற்றபடி தேவை இல்லைன்னா அது காட்டாமல் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லை, எனி டைம் எதையும் ஒன்று காமிச்சிட்டு தான் இருக்கும் கண்ணாடி. அதை நம்ம ஒவ்வொரு தடவை போகும்போது கண்டுக்குவோம், நம்ம உருவம் தெரியுதா நல்லா தெரியுதுன்னு பார்ப்போமா. நம்ம ஹால்லேருந்து டைனிங் போகிறோம், டைனிங்லேருந்து ஹாலுக்கு வரோம், குருட்டில் எப்போ கிராஸ் பண்ணாலும் அங்கே கண்ணாடி தெரியும் நமக்கு, நம்ம உருவமும் தெரியுதான் செய்யும், நம்ம கண்டுக்க மாட்டோம். ஆமாம் ஆமாம். அதனால நமக்கு தேவையில்ல, அப்போ என்ன வேணால் வந்துட்டு போட்டோம், நமக்கு அது கண்டுக்க தேவையில்ல, அது ஓகே வந்துட்டு போட்டுன்னு விட்டுற வேண்டியதுதான். தேவைன்னா பார்க்க போறோம், பார்த்து அதுக்கான வேலையை செய்ய போறோம். மற்ற நேரத்தில் அது தெரியக்கூடாதுன்னு நம்ம சொல்றதுக்கு ரைட்ஸே கிடையாது, கண்ணாடி தான் பிரதிபலிச்சுட்டு தான் இருக்கும். அது மாதிரி மனசுனா ஏதோ ஒரு தாட் வந்துட்டு தான் இருக்கும், ஏதோ ஒரு அனுபவம் இருந்துட்டு தான் இருக்கும், நம்ம அது கண்டுக்காமல் தான் நமக்கு விடுதலை கொடுக்குது.
வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப சிம்பிளா சொன்னா அது இப்படி நாள் திருப்பி நாம அது நம்ம அது விடுதலை கொடுக்குறோம், அது நமக்கு விடுதலை கொடுக்குது அவ்வளவுதான். ஓ அப்போ அது நம்ம பண்றது விடுதலை கொடுத்தா அது நம்மள விட்டுட்டு போயிட்டே இருக்க போது. ஆமா, நீ உதாரணத்துக்கு என்ன மனசு விடுதலை கொடுக்குறோம், மனசு வந்து நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல அது விடுதலை கொடுத்துருது, அது இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துறோம் அவ்வளவுதான். இப்ப அது மாதிரி வந்து ஸ்டூடெண்டா அவங்களுக்கு தேவையில்லாத தாட்டு வருதா, இது வர்றது நேச்சர் தான்ப்பா எல்லாத்துக்கும் இப்படிதான் வரும், அது முக்கியத்துவம் கொடுக்காதப்பா கண்டுக்காத, நீங்க வேலையை பாரு எது தேவை அதை பாரு அப்படின்னு சொல்ல முடிஞ்சிச்சு அவ்வளவு. இப்ப அகத்துல அந்த புரிதல் வந்து நம்ம விட்டுறோம். ஏன் நம்ம இப்போ ஏதோ ஆல்ரெடி ஒரு தியான பயிற்சியில ஒரு அமைப்புல இருக்கிறோம்னு வைங்க, அதை நம்ம புறத்துல இருக்கிறப்ப அதை நம்ம கன்டினியூ பண்ணலாம், அதனால இது வந்து எந்த புரிதல் எதனா டிஸ்டர்ப் ஆகுமா இல்ல இன்னும் அது நல்லா புரிதல் நல்லா ஆகுமா? அண்டர்ஸ்டாண்டிங்க இல்ல உங்க கேள்வி கொஞ்சம் கிளியரா கேளுங்கயா. மெடிடேஷன் பண்றதுனால விடுதலை டிஸ்டர்ப் பண்ணுமான்னு கேக்குறீங்களா? அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு அமைப்புல தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறோம், அதுல கொஞ்சம் போயிட்டு இருக்கின்றப்போ ஒரு ட்ரெயினரா இருக்கிறோம், அந்த மாதிரி இருக்கும்போது இந்த புரிதல் வந்துருச்சுன்றதுக்காக நாம இப்போ அதை விட்டு விலகணுன்ற மாதிரி இல்ல, அவசியம் இல்லை. அது ஆஸ் யூஷுவல் அது ஒரு இதுவா போலாம். தாராளமா ஒரு அமைப்பு இருக்கிறீங்க, அதை தியானம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனா ஒரே விஷயம் என்னன்னா, இருக்கிறதுலயே ஒரு உயர்ந்த நிலை அப்படிங்கறது இது விடுதலை தான் சொல்றாங்க, வேதங்களும் அதுதான் சொல்லுது. நான் விடுபட்டு இருக்கக்கூடிய அந்த முக்தி நிலையை தான் ரொம்ப உயர்ந்த நிலைன்னு சொல்றோம். டெம்பரரியா ஒரு பயன்பாட்டுக்கு தேவைன்னா நம்ம தியானம் பண்ணிக்கலாம், ஐயாவும் சொல்லியிருக்காங்க. டெம்பரரி தேவைனா பண்ணிக்க, ஆனா வந்து நம்ம லிபரேஷனுக்காக தியானம் பண்ணா அது நடக்காது. இல்ல ஒரு ஒரு லயம் தேவைப்படுது, இந்த இடத்துல ஒரு இந்த சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் வந்து இந்த சூழ்நிலையில இருந்து விடுபட்டு கொஞ்சம் லயமா வச்சுக்கிட்டு வேற மனசை நல்லா வச்சுட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறேன்னா ஒரு தியானம் பண்ணுங்க. இப்ப இந்த தியானத்தின் மூலமாக பர்மனண்டா மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான். இது எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நீங்க அப்படி மூச்சை புடிங்கன்னு சொல்றோம், மூச்சு பயிற்சி நிறைய பண்றோம்ல, மூச்சை இழுத்து ஒரு 10 செகண்ட் உள்ள வைங்க அப்படிங்கிறோம், 10 செகண்ட் வைக்க முடியுது. சரி, இப்ப வெளியே விட்டுட்டு 10 செகண்ட் கம்முன்னு இருங்க இழுக்காம இருங்கன்னு சொல்றோம், அதுவும் பண்ண முடியுது. இந்த 10 செகண்ட ஒரு மணி நேரம் பண்ணுங்கன்னா நம்மளால முடியுமா? செயல்படுத்துறதுனால மூச்சையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தால செயல்படுத்த முடியாது. அதுபோல தியானம் ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பண்றப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக அன்னைக்கு ஃபுல்லாவும் அது கொண்டு வர முடியாது மனசை கண்ட்ரோல்ல. தியானத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமா மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒரு டெம்பரரிங்கிறது பர்மனன்ட் ரிலீஃப், பர்மனன்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது விடுதலை தான். அது நேச்சுரலாவே நமக்கு இருக்கு, நேச்சுரலாவே இருக்குதுங்கிறத புரிஞ்சுட்டா மட்டும் போதும். அப்ப அந்த புரிதல் வந்து நேச்சுரலா நான் அந்த அகத்துல ஒண்ணுமே விட்டுட்டா என்னுடைய தியானம் இன்னும் பெட்டர் ஆகுமான்னு நான் கேக்குறேன். கண்டிப்பா பெட்டர் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னாடி தியானம் பண்ணி வச்சுக்கீங்க, நீங்க ஒரு தியானம் இருக்கிறீங்க, தேவையில்லாம தாட் வருது, தாட் வரக்கூடாதுங்கிற இந்த தியானத்தை டிஸ்டர்ப் பண்ணுது, அந்த தாட்டோட சண்டை போட்டுட்டு இருப்போம். இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் தியானம் இருக்குன்னு வச்சுக்கீங்க, என்னவனா தாட் அது நமக்கு நம்ம கையில் இல்ல, நம்ம இருக்கிறது இருப்போம்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டா மைண்ட் வந்துடும். கிருஷ்ணமூர்த்தி நீங்க பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷம், நான் இதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் அட்டெண்ட் பண்றேன். நிறைய நீங்க அனுப்பிச்சுட்டே இருந்தீங்க எனக்கு, நான் அந்த மாதிரி ஒரு டைம் எனக்கு செட் ஆகலன்ற அப்படின்னு போய் சொல்லிட்டு இதை ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இப்போ உட்கார்ந்து தியானம் பண்றோம், அது ஒரு விதம், உட்கார்ந்து சும்மா இருக்கிறோம், ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு பெருசா இருக்க போதுன்ட்டு ஒரு டவுட். அதாவது உட்கார்ந்து சும்மா இருக்கிறது என்னன்னா, மனசு இப்படினா இருக்குன்னு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஃப்ரீ கொடுத்துட்டு ஃப்ரீடம் கொடுத்துட்டு நீ சும்மா உட்காந்துருக்கிறது, சும்மா இருக்கிறது, மனசு எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன தாட் வேணாலும் வரலாம், எவ்வளோ நேரம் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கும், எதை பற்றி வேணாலும் மனசு வந்து தானாக யோசிச்சுட்டு இருக்கலாம், உங்களுக்கு அங்கே வேலை இல்லை, நீங்கள் சும்மா உட்காந்துருக்கிறீங்க. தியானங்கிறது வந்து நீங்கள் ஒரு வடிவமைக்கிறீங்க,
தியானத்தை ஒரு இடத்துல குவிக்கிறோம், மனோ லயம் அது, அந்த தியான மித்தடை நம்ம ஃபாலோ பண்றோம் உள்ளார. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அதான் இப்போ நான் பேர் சொல்ல விரும்பல, இன்னொரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தேன், கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுங்க, அவங்க குவிங்க மனசை அப்படின்றதெல்லாம் அந்த பழைய கான்செப்ட்ல எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. மனசை ஒரே இடத்துல வைங்க, இந்த ரெண்டு புருவத்துக்கு நடுவில் வைங்க, இப்படி வைங்க அப்படி வைங்கலாம் சொன்னாங்க. நானும் அந்த 72ல இருந்து அதெல்லாம் பார்த்து சித்த சமாதி யோகா இதெல்லாம் போயிட்டு வந்தேன். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா, லேட்டஸ்டா ஹீலர் பாஸ்கர் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், அவரும் தியானத்தை பத்தியும் சொல்லியிருக்காரு. தியானத்துல என்ன சொல்றாருனாக்கா, நிறைய உங்களுக்கு கனவுகள் இது அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும், நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க, எக்காமனு கனவு முடிட்டு இருங்கன்றாரு. அப்ப சும்மா இருந்துட்டு அதான் பண்ணணும், தியானத்துக்கு அதான் பண்ணணும், அப்ப ரெண்டுல வேறுபாடு இல்ல, இதுல என்ன அட்வான்டேஜ், இதுல என்ன வரப்போகுது, அதுல என்ன வரப்போகுதுன்னு ஒரு ஜென்ரல் கன்ஃபியூஷன். அதான் கேட்டுக்கலாம். நீங்க வந்து மனசை புரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது வந்து விடுதலை கொடுக்குது. சரிங்க, அது வந்து பர்மனன்ட் சொல்யூஷன். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது இருக்கிற விடுதலை தான் அது. தியானங்கிறது ஒரு டெம்பரவரி ரிலீஃப் உங்களுக்கு கொடுக்கும். அது நம்மளா செய்யறது, ஒரு தேவைக்கு பண்ணிக்கிறோம், அப்புறம் விட்டுறோம், அவ்வளவுதான். நீங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் தியானம் பண்ணா நல்ல ரிசல்ட் இருக்கும். சரிங்க சரிங்க, அது சப்போர்ட் பண்ணும். ரொம்ப நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நம்ம டெய்லி கிளாஸ் அட்டன் பண்றேன், வாங்க, வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் வந்துருங்க, வாங்க. நன்றி நன்றி, வாங்க, நன்றி நன்றி. உங்களை மியூட் பண்ணியிருக்கு பாலு சார், உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம். வணக்கம் சார், வாங்க சார், வாங்க சார, வாங்க சார, நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன் சார். இப்ப இந்த டாபிக் வந்து சும்மா இரு அப்படின்றீங்க, அதான் இந்த டாபிக் எடுத்திருக்க டாபிக். என்னோட கேள்வி என்னன்னாக்கா, சும்மா இல்லாம இருக்கிறதுனா சும்மா இல்லாம இருக்கிறதுனா என்னன்னு கேக்குறீங்களா? சண்டை போட்டுதான் சும்மா இல்லாம இருக்கிறோம்னு அர்த்தம். மனசோட சண்டை போடுறோம், இந்த இந்த எண்ணத்தோட நம்ம போராடிட்டு இருக்கோம், இந்த எண்ணம் வரணும், இந்த எண்ணம் வரக்கூடாது, இந்த இந்த எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கணும், எப்பவும் இன்பத்தை தக்க வச்சுக்கணும், எனக்கு வரக்கூடிய துக்கத்தை நான் போக்கி ஆகணும், அப்படி உள்ளெல்லாம் ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கா, சும்மா இல்லாம இருக்கிறோம். இல்லாம இருக்கு, எப்படி சும்மா இருக்கிறது. இந்த ரூம் இருக்கு, ரூம் எல்லாம் ஒழுங்கா அடிக்கி வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் கலைச்சு, யாரோ வந்து கலைச்சு போட்டாங்க, மறுபடியும் அடிக்கி வச்சாதான் கரெக்ட் நினைச்சு அடிக்கி வச்சுட்டு இருந்தேன், நான் சும்மா இல்லாம இருக்கேன், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்ட்டு விட்டுறேன்னு வச்சுக்கீங்க, இதான் சும்மா இருக்கும். ரொம்ப சிம்பிளா நல்லா இருந்து சரி, நன்றி நன்றி. அடுத்தது ஓகே, தியானம்ன்றது ஆக்சுவலா தியானம்ன்றது ஆக்சுவலா வந்து ஐயா அந்த புக்ல கூட அந்த எழுதியிருக்காங்க இல்லைங்களா, இல்லை அதுல ஒரு திருக்குறள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கனாக்கா தவம்ன்றது 270வது திருக்குறள், அது ஐயா எழுதி சொல்லியிருக்காங்க, நீங்க கூட படிச்சிருப்பீங்க. இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நூலாதவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்ன அப்படின்னாக்கா, அதாவது புகழ் செல்வத்தோட புகழோட இருக்கவங்க எல்லாம் வந்து தவமா தன்னுடைய செயலை செய்யறாங்க அப்படின்றாரு, அது செய்யாதவங்க வந்து புகழோடும் செல்வத்தோடும் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த அர்த்தத்துல வருது. அப்ப தியானம்ன்றது பாத்தீங்கன்னாக்கா ஒரு கான்சென்ட்ரேஷனோட பண்றது தியானம் சொல்லலாம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு தியானம் வந்து நம்மளுக்கு தேவைதான் இல்லைங்களா? ஆனா வந்து நம்ம டாபிக் தியானம் வந்து புறத்துல இருந்தா நீங்க நல்ல சக்சஸ் எல்லாமே. தியானங்கிறது புறத்துக்கு ரொம்ப தேவையானது. ஒரு வேலை செய்கிறோம், தியானம்னா உன்றுதல், நம்ம என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலைகளை நம்ம உன்றி செய்யும் போது அந்த வேலை சக்சஸ் ஆகும். தியானம் வந்து புறத்து செயலுக்கு கண்டிப்பாக வேணும், அப்படி செஞ்சா எல்லாமே சக்சஸ் ஆகும். அப்போ வந்து ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு இதுல இன்வால்வ் ஆகி பண்றது வந்து தவமா செய்யறது வந்து தியானம், தவம் அதான் ரெண்டே ஒரே அர்த்தம் தான் இல்லைங்களா? ஆனா வந்து பார்த்தாக்கா நம்ம வந்து மெடிடேஷனுக்கு தவம்ன்றது பண்ணக்கூடாது, சாரி சாரி ஞானத்துக்கு வந்து தவம்ன்றது தேவையில்லை இல்லைங்களா? அதாவது விடுதலைக்கு நம்மளுக்கு வந்து தியானம் தேவையில்லை. அந்த தியானம் தேவையில்லைன்றத புரிஞ்சுக்கிறது பேர் தான் ஞானம். ஆமா, தியானம் தேவையில்லைங்கிறத விட அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், நமக்கு அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். புரிதல் ஞானம், அகத்துல அறிவுக்கு வேலை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் ஞானம்.
அந்த புக்ல கூட பார்த்தா கூட ஐயா வந்து டாபிக் வந்து தியானத்தை விட ஞானத்தை பெறுன்னு இருக்கே தவிர அதுல ஒரு 2/3 பார்த்தாக்கா தியானம் பண்ணுங்க பண்ணுங்க சொல்லிதான் சொல்லியிருப்பாரு அவர் ஐயா. அதாவது புறத்துக்கு தியானம் பண்ணுங்க பண்ணுங்க, அந்த புக்ல ஃபுல்லாவே பார்த்தாக்கா முடியும் போதெல்லாம் பார்த்தா தியானம் பண்ணுங்க பண்ணுங்கன்னு தான் வரும் அந்த புக்ல. அதாவது நம்ம கவனங்கிறது ஒண்ணுதான் இருக்கு, அந்த அட்டன் டைம்ல ஒரு நேரத்துல ஒரு கவனம் தான் இருக்கும். அந்த ஒரு கவனம் வந்து புறம் நோக்கி புறம் செயல்ல இருந்துச்சுன்னா அதுதான் தியானம். அந்த தியானம் வந்து நம்ம லைஃபுக்கு தேவையான செயல் செய்யும் போது எல்லாமே நம்முடைய கவனம் வந்து செயல் மீது குவிஞ்சிருக்கும். அது அது கூட தியானம் சொல்லலாம். ஆமா அதுதான் சார், எது மேல போக்கஸ் பண்றோமோ அதான் சார் உள்ள குவிச்சா அதுக்கு பேர் தியானம் சார். எது மேலயாவது கவனத்தை குவிச்சா அதுக்கு பேர் தியானம். தியானம் எப்படி வேணா எழுந்துட்டு போடணும்னு விட்டா அதுக்கு பேர் வந்து லிபரேஷன். லிபரேஷன் அகத்துக்கு லிபரேஷன், புறத்துக்கு தியானம் சார். உள்ள எப்படி வேணா எழுந்துட்டு போட்டு விட்டுட்டீங்கன்னா அதுக்கு பேர் லிபரேஷன். வெளியே வந்து நீங்க ஏதாவது செய்யறது மேல உங்களுடைய முழு கவனத்தையும் போக்கஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தியானம். தியானம் அப்ப வந்து ஆக்சுவலா நம்ம அந்த சர்வரூப தியானம் அந்த மூணு தியானம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பண்ண பண்ண வந்து நம்மளுக்கு வந்து இது நம்ம செயல்ல கவனம் செலுத்துறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் இல்லைங்களா. வெளி வேலைக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுதான் சொல்றாங்க சார், அதை நீங்க பயன்படுத்தி பாருங்க. அதாவது சொல்லுங்க, இப்ப நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா வெளி வேலைக்குன்னாக்கா இப்ப வந்து உதாரணத்துக்கு ஒரு வேவரிங் மைண்ட வந்து நம்ம வந்து தியானம் பண்ணி பண்ணி ஒரு லெக் ஃபோக்கஸ் பண்ண கத்துக்கலாம் இல்லைங்களா, அதுதான் தியானம் சொல்றது. அது நீங்க வந்து தியானங்கிறது ஆட்டோமேஷனா ஆட்டோமேட்டிக்கா வரணும். நீங்க கவனத்தை குவிச்சீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா தியானம் வெளியே வந்துடும். குவிக்கணும்னு யாரும் குவிக்கல, முக்கியத்துவம் கொடுத்தா போதும். புற வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அந்த மன குவிதல்கிறது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நம்ம முக்கியத்துவம் எது கொடுக்குறோமோ அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். குவிக்கணுமே குவிக்க முடியாது. இந்த கான்சென்ட்ரேஷனை வந்து நம்ம ஒழுக்க டைமா கொண்டு வர முடியாது. எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அது கான்சென்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், அதுவே தானா வந்துடும். நீ முடிவெடுக்கணும் இந்த வேலையை நம்ம செஞ்சாகணும் அப்படின்னு அது முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா போதும், அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகும். ஓகே ஓகே, இப்போ முக்கியத்துவம் கொடுக்கும் போது நம்ம கான்சென்ட்ரேஷன் அதுதான் முக்கியம். இப்போ இந்த வேலைக்கு இப்போ நம்ம இந்த ட்ரெயினை பிடிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறோம்னு வச்சுக்கீங்களேன், அப்போ வந்து அதை வந்து தியானம்னு கூட சொல்லலாம்க்கா. இப்போ ஒரு ஒரு செயல் பண்றோம், அந்த செயலே நம்ம மூழ்கி பண்றோம்னு வச்சுக்கீங்களேன், அது முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்கிற மாதிரி அதே வந்து உழுந்துடுது, நம்ம கவனம் சிந்தனை செயல் எல்லாமே வந்து அதுலேருந்து உழுதுன்னு வச்சுக்கிறேன், அது தியானம் சொல்லலாம்ங்களா? சொல்லலாம், அதுதான் தியானமே. தவமே செய்யறது முக்கியத்துவம் அடைஞ்சதுல எழுச்சி அடைஞ்சது இல்லை, அதுதான் தியானம். தியானம் ஆனால் இப்போ ஐயா கொடுத்துருக்கிற தியானம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தியானங்கிற வார்த்தையை வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம், பட் புறத்தில் உண்மை செயல்படுறது தியானம் தான். பட் ஐயா கொடுத்துருக்கக்கூடியது விகற்ப தியானம், நிர்விகற்ப தியானம், சர்வரூப தியானம்ங்கிறது வந்து அகத்துக்கு தான் ஐயா கொடுத்துருக்காரு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி யாருமே அந்த தியானத்தை டிசைன் பண்ணது இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சர்வரூப தியானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லயம் மூலமாக கொண்டு வந்து லய நாசத்தை தான் நமக்கு ஐயா கொடுக்குறாரு. ஸோ அது வந்து மைண்டை ஃப்ரீ பண்ணிவிடும், டக்குன்னு ஃப்ரீ பண்ணி அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு பொருந்தாத உணர்வில் இருக்கிறோம் நம்ம, பொருந்தாத சூழ்நிலை, ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிறோம், அதை ஏத்துட்டா கூட முடியல அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ வந்து இந்த சர்வரூப தியானத்தை நீங்க பண்ணீங்கன்னா அது என்ன கேட்டீங்கன்னா எல்லாத்திலும் ஃப்ரீ பண்ணி விட்டுரும். அது அந்த மெத்தட் எப்படிங்கறத நீங்க யூடியூப்ல பாருங்க, ஐயோட லிங்க்ல பாத்தீங்கன்னா அந்த சர்வரூப தியானம் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு மைண்டை வந்து ஃப்ரீ பண்ணுதுங்கிறது அழகா தெரியும். அந்த அந்த உணர்வுகள்லாம் வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு உணர்வுகள் தான் வந்து எமோஷன் நம்மளுக்கு ரொம்ப தடங்களாக இருக்கு இல்லைங்களா. அப்போ இந்த சர்வரூப தியானம்லாம் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னாக்கா அந்த உணர்வுகள் அந்த எமோஷன்லாம் வந்து கொஞ்சம் சப்சடைஸ் பண்ணிடுற மாதிரி இல்லைங்களா, நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிடுற மாதிரி இல்லைங்களா. இல்லை இந்த மூணு தியானம் சொல்கிறேன். ஆமாம், மூணு தியானம், மூணு தியானமும் பண்ணுற பட்சத்தில் நம்மளுடைய அந்த எமோஷன் பார்த்துக்கு இல்லைங்களா, அந்த எமோஷன் பார்ட்லாம் ஓரளவு கம்மியா, அதாவது ரொம்ப வந்து கோஷமா இல்லாம ரொம்ப எராட்டிக்கா இல்லாம ஓரளவுக்கு நம்ம உணர்வுகளை வந்து நம்ம செம்மப்படுத்துற மாதிரின்னு வச்சுக்கிட்டாங்க. செம்மைனாக்கா கம்மி பண்ற மாதிரி நிதானமா இருக்கும். நிதானமா இருக்கும், கரெக்ட். மனசுல வந்து உங்களுக்கு வந்து விரிச்சிருது, ஃபுல்ல போக்கஸ் பண்ணி விரிச்சிருது. மனசை விரிச்ச உடனே அந்த பழைய இருக்கிற அதே உணர்வு இருந்தாலும் அந்த உணர்வு இப்ப வந்து
நூறு பங்கு இருக்கிறதுக்கும் 1000 பங்கு 100,000 பங்கு இருக்கிறதுக்கும் போது அந்த உணர்வோட போகஸ் என்னவாகும்? அந்த அளவுக்கு அது சார் நீ இன்னும் ஈஸியா புரியுங்களே. இப்போ அந்த லென்ஸ் வச்சு குவிதல் மூலமா அந்த சன்லைட் பண்ணும் போது ஒரு இடத்துல நெருப்பே எரியுது இல்ல அதிகப்படுத்துறோமோ அது ஒரு சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய வெப்பத்தை நீங்க ஒரு அரை மீட்டருக்கு கொண்டு போறேன்னு வச்சுங்க அந்த வெப்பம் எவ்வளவு குறைஞ்சிரும்ல? ஓ ஓகே ஓகே ஆப்போசிட். அது மாதிரி மனம் பொருந்தாத அந்த உணர்வு கூட ஃப்ரீயா பொருந்துற மாதிரி ஃப்ரீயா ஐயாவோட மெடிடேஷன் புரிதலுக்கு அப்படியே நேர ஆப்போசிட் தான். டீப் ஃபோக்கஸ் தான் ஐயாவோட மெடிடேஷன். சர்வரூப தியானம்ங்கிறதே வந்து டீப் ஃபோக்கஸ் பண்றதுக்கு நம்மள வைக்குது. ஓ ஓகே ஓகே. அது கம்மியான ஏரியால இருந்து பெரிய ஏரியாவை விரிச்சு விட்டுருதுங்க சார். இவ்வளவுதான் நடக்குது. ஓ அப்ப அப்ப வந்து அந்த அந்த தாக்கம் வந்து கம்மி ஆயிடுது. அந்த அந்த உணர்வு அந்த உணர்வு எமோஷன் உணர்வு அதே டோஸ்ல இருந்தா கூட ஒரு 10 to 10 ஸ்கொயர்ல இருக்கிறத விட 100 to 100 ஸ்கொயர் போகும்போது அந்த அதே உணர்வு வந்து அவ்வளவு உணர்வோட ஸ்ட்ரென்த் வந்து பவர் ப்ளஸ் ஆயிரும்ல டிஃபியூஸ் ஆயிடுது கம்மி ஆயிடுது. இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரி டெம்பர. ஓகே ஓகே ஐ காட் இட் ஐ காட் இட். அதான் புரியுது. அதாவது ஒரு ஒரு சஞ்சலத்துல இருக்கிற ஒரு எராட்டிக்கா இருக்கிற மைண்ட வந்து ஓரளவுக்கு ட்ரெயின் பண்றோம். ஆனா இதே தீர்வு கிடையாது. விடுதலை தான் நம்மளுக்கு தீர்வு. ஓகே ரொம்ப நன்றி. கேளுங்க வர வர கேட்டு கிளியர் ஆகுறதுதான் நம்ம விடுதலை நோக்கி கூட்டு போவோம். கிருஷ்ணமூர்த்தி சார் நம்ம மீட்டிங் டெய்லி இருக்கு. டெய்லி டன் கணக்குல எடுத்துட்டு வாங்க. கேளுங்க அதான் மெயின். இப்போ இது சொல்லணும் இல்லையா நம்ம சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அது அப்போ நம்ம இப்ப கண்ணை மூடிட்டு இருந்தா கூட ஏதாவது யோசனை வரும். நீங்க சொன்ன மாதிரி யோசனை வரும். இதெல்லாம் விட அதெல்லாம் பாசிங் கிளவுட் அப்படின்னு நினைச்சு மனசே சொல்லிக்கும். கண்ணை திறந்தா இவன் காஃபி எடுத்துட்டு போறான், இவன் சாப்பாடு எடுத்துட்டு போறான், இவன் லைட் போட்டிருக்கான், ஃபேன் போட்டிருக்கான், அது அதுல கான்சென்ட்ரேஷன் போயிட்டே இருக்குமே அப்படின்னு ஒரு கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி சார், ஐயா கிருஷ்ணமூர்த்தி, நீங்க இந்த சர்வ ரூப தியானம் இது வரைக்கும் கேட்டிருக்கீங்களா? இல்ல அதுதான் அடுத்தது அதான் சொன்னேன். 2-3 தடவை நீங்க சொல்லுங்க, எனக்கு லிங்க் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நானும் அப்படியே உரம் உட்காந்து பாத்துப்பேன். லிங்க் இப்ப எல்லா குரூப்புக்கும் அனுப்பியாச்சு. நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்க? ஐயா எனக்கு அதெல்லாம் தெரியல ஐயா. நான் சார் தான் பாத்திருக்கேன். சார் தான் அவருடைய இதுல இருந்து எனக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. டெய்லி வரும் நான் பாத்திருக்கேன். டெய்லி எதுல வருது? டெய்லி எதுல வருது? அதுல அதுல இது இன்னைக்கு போட்டிருக்கோம், இப்ப போட்டிருக்கோம். சரி சரி, வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப்ல இருக்கேன். அது குரூப் பேர் தெரியல. பரவாயில்ல, குரூப் பேர் தெரியலன்னு பரவாயில்ல, அதுல போட்டாச்சு. பிரவாகம் வந்து எப்படி பண்றது அப்படிங்கறது நீட்டா டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க அதுல. நன்றி நன்றி நன்றி. சோ நீங்க வந்து அது பாட்டு கேட்டு அதுக்கப்புறம் டவுட் வந்தா ஐயாட்ட கேட்கலாம். சரிங்கய்யா, சரி. அதான் நான் பார்த்ததுனாலதான் இதெல்லாம் கேட்டேன். நன்றி. சரி, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஓகே, கேளுங்க நீங்க. அது பாருங்க, நல்ல அருமையான வீடியோ அது. ஐயா ஆரம்பிச்சு பேசியிருப்பாங்க, அதுக்கப்புறம் சந்திரசேகர் ஐயான்னு அவங்க பேசியிருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்
ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். நீங்க அதை பாத்துக்கோங்க. ஓகே, கண்டிப்பா பாத்துட்டு வாங்க. நீங்க வாங்க, வந்து கேள்விகள் கேளுங்க. ஓகே சரி சரி, ஓகே. நான் உங்களை மீட் பண்றேன். நெக்ஸ்ட் மல்லிகா வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். மல்லிகா, நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. மல்லிகா மேடம், நீங்க பேசுறது கேட்கலையே. ஹலோ, மல்லிகா மேடம், ஹெட்போன் சுரியுங்கன்னா எடுத்துருங்க, அது கூட சரியா இல்லைன்னா கூட சவுண்ட் வராது. இப்ப பேசுங்க. வணக்கங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சார். நான் இந்த உங்க பகவத் பாதைக்கு நான் புதுசுங்க சார். ஓகே, எங்க இருந்து பேசி, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க சார்? நான் பாலக்கோடு, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். பாலக்கோடு, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். நான் வந்து இப்ப ரெண்டுமே அவரு இப்ப கொஞ்ச நாளா இந்த யூடியூப்லாம் உங்களுக்கு நிறைய வர்றத பார்த்தேன் சார். நானு ஏற்கனவே ஆன்மீக ஆர்வம் நிறைய தேடல் தான் என்னுடைய இது. நான் ரிட்டையர்மெண்ட் ஆனதுல இருந்து 2014 இருந்து நானு கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துன்னு வரா பாக்குறேன். நானும் கொஞ்சம் தியானம் அதெல்லாம் கொஞ்சம் செய்யறேன். அதனால 19 இவருக்கு போன் பண்ண, அவர் வந்து இது மீட்டிங் ரெடி பண்றோம், அப்புறம் நாங்களே கூப்பிடுறாரு. ஆனா இது வரைக்கும் கூப்பிடல. ஆனா நான் பார்த்தேன், நேத்து பார்க்க முடியல, இன்னைக்கு ஆரம்பத்துல இருந்து 5வது எல்லாமே பாத்துட்டு தான் வரேன். இப்ப வந்து இந்த இப்படி நினைக்கும் போது எனக்கு இந்த ஞான விடுதலை புக்கு கிடைச்சிச்சு சார். அத இன்னைக்கு மதியம் கிடைச்சத படிச்சேன். இதுல வந்து 80வது பக்கம் இப்ப நான் டச் பண்ணி இருக்கிறேன். இதுல வந்து ஞானம் என்பது அனைத்துமே நகர்ந்து செல்ல அனுமதிப்பதே, நமது உணர்வுகளை நகர்ந்து செல்ல அனுமதிப்பதே ஞான நிலை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு உதாரணமா ஒருவர் நீலா துயரத்துடன் இருக்கும் போது அவர் தனது உணர்மனதை சுதந்திரமாக இயக்கி நகர்ந்து செல்ல அனுமதிப்பதன் மூலம் தனது துயரங்களில் இருந்து விடுபடுகிறார் அப்படின்னு சொல்றார் சார். இது எனக்காகவே சொன்ன மாதிரி மீளா துயரம் சொல்லிட்டு அவரே சொல்றாரு. அது எப்படி சார் அதை எப்படி சுதந்திரமா அனுமதிக்க முடியும்? ஏற்கனவே அந்த துயரம் வந்து ரொம்ப மனசை அழுத்தின்றது. அத வந்து எப்படி இந்த மனத்து அதை எப்படி சுதந்திரமா அனுமதிக்க முடியும்ன்றது என்னுடைய கேள்வி. அதுக்கு உங்க முகாம்ல நான் வந்து அதுக்குரிய ஏதாவது ட்ரைனிங் நீங்க கொடுக்கறதுல கலந்துக்கினா சரியா இருக்கும் அப்படின்னும் என் மனசுக்கு தோணுச்சு. அந்த மாதிரி அப்போ உங்க முகாம் எப்போ நடக்கும்? இந்த மாதிரி எல்லாம் என்னால மேலா துயரமே எங்க வீட்டுல என்னை விட்டு பிரிஞ்சதுதான் எனக்கு 1.5 வருஷம் ஆகுது சார் அவர் பிரிஞ்சு. அதுல இருந்து என்னால விடுபடவே முடியல. ஏற்கனவே தியானம் பண்ணி ஓரளவுக்கு இருந்தோம் சார். நானு மத்த எந்த இதுமே இது வந்தாலும் கோபமும் வரும், நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் அப்படி எல்லாம் சாதாரணமா இருந்தேன். ஆனா அவர் இப்போ நான் வீட்டுல வந்து தனியா இருக்கிறதும் அதனால எனக்கு வந்து இந்த துயரத்துல இருந்து விடுதலையோ இல்ல எல்லாத்துல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சா போதும் அப்படின்னுட்டுதான் நானு ரெகுலரா தியானம் பண்றேன். அந்த தியானம் முன்னெல்லாம் கொஞ்சம் சுமாரா இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே எதுவும் எனக்கு சரியான பயனை கொடுக்கல சார். அது அதனாலதான் உங்க முகாம்ல நான் கலந்துக்கினேன். நான் எப்படியாவது இதாகும் விடுதலை. அவர் பிரிஞ்சு அத வந்து மறக்கவே என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, சின்ன வயசுல இறக்குறவங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க, நீங்க ஏன் இப்படி வருத்தப்பட்டுக்கிறீங்கன்றாங்க. இருந்தாலும் கணவனை இழந்தோருக்கு காட்டுவதுன்றது அவங்களுக்கு எல்லாம் தெரியாது சார். அது வந்து அவங்கவுங்களுக்கு புரியும். அது கண்டிப்பா கண்டிப்பா மீளா துயரமா இருந்தா அப்படிதான் இருக்கும்னு எடுத்துக்கணும்.
நமது மறுதளிக்கிற மனோபாவம் தான் முடிவு வலுவாக்குது. நாம இது வர இது மறுதளிக்கிற இருக்கக்கூடாதுன்னு மறுதளிக்கும் போதுதான் அது வந்து நமக்கு வலுவாக்குது, அந்த அந்த வேதனை வலுவாக்குது. இது ஏதோ ஒரு வகையில ஒரு இன்ப நாட்டம் தான் இது. அது என்னன்னா இது இந்த மனத்துக்கு மீளா மீளா மனத்துயரம் மட்டும் போயிட்டா பரவாயில்ல அப்படிங்கறதும் ஒரு வகையான இன்ப நாட்டம் தான். இன்பம் வேணுங்கிறது இன்ப நாட்டம் தான், துன்பம் வேணாங்கிறது இன்ப நாட்டம் தான். சோ ஏதோ ஒரு ரூபத்துல இன்ப நாட்டத்தில் இருக்கிறது தான் பிரச்சனையை உண்டாக்குது. இது இப்படிதான் இருக்குன்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா என்னுடைய துன்பம் வந்து குறையும். இது நேச்சர் தான், இந்த மாதிரிதான் இருக்கும். சொல்லுங்க. இது அது தெரியுது சார் எனக்கு, ஆனாலும் எனக்காவே வந்து அவருடைய நினைவு இல்லாத போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ற அது எங்கேயோ ஒரு மூலையிலதான் அப்படி நினைக்கிறேன். ஆனா அப்படி வந்து அந்த மாதிரி நினைக்கிறீங்க வரைக்கும் அந்த நினைவு நம்மள விட்டு போகாதுன்ற மாதிரிதான். எது ஒண்ணுமே ரியாலிட்டியா நான் இருக்கும்போது எப்படி எல்லாம் அவர்கிட்ட எந்த ஒரு இதுக்குமே அவர் பர்மிஷன் இல்லாத எதுவும் நான் செய்ய மாட்டேன் சார். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் இப்போ அவர் போட்டோ கிட்ட நின்று அவர்கிட்ட பேசிட்டு அந்த மாதிரிதான் இப்ப நடக்குது. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி கூட இப்ப கொஞ்சம் தனியா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. அதனால நான் இன்னுமே இப்ப நைட்ல ஆனா நைட்ல அவரை நினைச்சுன்னு அவர் தானா நான் நினைக்கிறது இல்லை, அது தானாவே வரும் சார். ஆனாலும் தூங்கிடுவேன், கொஞ்ச நேரம் விட்டு தூங்கிடுவேன். கரெக்டா அவரு அதுக்கு முன்னெல்லாம் அவர் ஒரு டைம் முழிப்புவார் சார், அந்த டைம்க்கு எனக்கும் முழிப்பு வருது. இப்ப அந்த மாதிரி அவர் என்ன இது பண்ணாரோ அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி எனக்கு தோணுது. சரி அப்படின்ற மாதிரி ஏன் இப்படி எல்லாம் இருக்குதுன்னு தெரியல, எங்க போய் எப்படி முடியும்னு புரியல. இப்படி இருப்பனா எல்லாத்துக்குமே காலம் வந்து ஒரு மருந்துமா, எல்லாத்துலயுமே மாற்றம் ஒன்றே மாறாதது, அது ஆட்டோமேட்டிக்கா சரியாகும். வந்தவங்க எல்லாருமே போதான் போறோம், அதுல எதுவும் மாற்றுக்கிறது இல்ல. நீ வந்து தாட்டுங்கிறது அப்படிதான் வரும். நீங்க தாட் அண்ட் திங்கிங்னு ஒரு புக் இருக்கு, சிந்தனையும் சிந்திப்பும் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, அதை படிங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த புக்கு கூட நான் உங்க வாட்ஸ்அப் அனுப்புறேன். நான் ஓகேங்களா? கொரோனா முடிஞ்ச பின்னாடி எனக்கு ஏதாவது கிடைக்கும் நம்புறேன் சார். நான் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே சரி ரொம்ப நல்லமா. உங்களுக்கு நிச்சயமா இங்க வந்து உங்களுக்கு மனசுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். என்ன கொஞ்சம் வாங்க, ரெகுலரா ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணி பாருங்க. ஐயா அனுப்புற புக்க வந்து கொஞ்சம் படிச்சு பாருங்க, உங்களுக்கு பெரிய மாற்றுதல் கிடைக்கும். பெரிய மாற்றுதல். தேங்க் யூ சார். தேங்க் யூ. தேங்க் யூ வெரி மச். உங்களை மீட் பண்றேன். முகமது இர்ஃபான் உங்களை அன்மீட் பண்றேன். சென்னை ரொம்ப நல்லா இருக்கேன். தியானம் பத்தி பேசிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு சிந்தனை தோணுச்சு. என்னன்னா நம்ம என்னோட வயசுல இந்த ஒரு 18-19 வயசு இருக்கும்போது இந்த ஞான விடுதலை பத்தி நான் தேடிட்டு இருந்தேன். அப்ப நிறைய ஆசிரமங்கள் இந்த மாதிரி தேடிட்டு இருக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த மெடிடேஷன் பத்தி பேசினாங்க. அது வந்து மெடிடேஷன்ங்கிறது வந்து ஒரு ப்ராசஸ் இல்ல, அது வந்து ஒரு கான்சிக்வன்ஸ் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. என்னன்னா அது வந்து ஒரு விளைவை தவிர அதை நம்ம வந்து செய்யறதுனால நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் இருக்காது. நம்ம மெடிடேஷன்லயே இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கறதுதான் வந்து எங்களுக்கு வந்து போதிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போ வந்து என்னன்னு புரியல. இப்போ நம்ம ஐயாவுடைய புரிதல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒருவேளை அவங்க இதைத்தான் வந்து மறைமுகமா சொல்லியிருக்காங்களோ அப்படிங்கறது எனக்கு தோணுச்சு இந்த புரிதலுக்கு அப்புறம். சோ இப்போ என்னன்னா அந்த மெடிடேஷன்ங்கிறது வந்து ப்ராசஸ் இல்லை, நம்ம செய்யற ஒண்ணு இல்லை, அது வந்து ஒரு கான்சிக்வன்ஸ் விளைவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் அவங்க வந்து அந்த நம்மளுடைய மன பக்குவத்தை சொல்றாங்க அப்படின்னு எனக்கு புரிஞ்சது.
சோ ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் ஐயா சொல்ற மாதிரி செய்யற வேலையை தியானமா செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது நிறைய எண்ணங்களை விட்டு புறந்தள்ளிட்டு நம்ம தியானத்துல ஈடுபடுறோம் செய்யற வேலையும் கூட. சோ அப்போ எனக்கு வந்து அது தோணல, இப்போ வந்து அது தோணுது. சோ இது ஒரு சின்ன ஒரு பகிர்வா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதுக்காக. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, தேங்க்யூ மொஹமட், உங்களை மீட் பண்றேன். சோ ஃபார்மல் க்ளோசிங் பண்ணிடுவோம், நிறைய டைம் ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணிடுவோம். அனைவரும் சார்பாக ஜியோமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாப் ரெக்கார்டிங்.